அனைவருக்கும் வணக்கம். ஐ ஆம் டாக்டர் அன்புச்செல்வம். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, சார் என்னுடைய ஆடு குட்டி போட்டு ரெண்டு நாள் ஆகுது, ஆட்டுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வயிறுலாம் வீங்கியிருக்கு சார், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அவங்க கையில், பால் குடிக்குதா அப்படின்னு கேட்டேன். பால் குடிக்குது சார் அப்படின்னாங்க. கோமியம் போதா அப்படின்னு கேட்டேன், கோமியம் போகுது அப்படின்னு சொன்னாங்க. சாணி போடுதுங்களா அப்படின்னு கேட்டேன், சார் அது பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முதல்ல போய் சாணி போடுதா, இல்லை அந்த சாணி போடுற அறை இருக்குதா பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டிக்கு சாணி போடக்கூடிய அந்த அறை, அதாவது மலத்வாரம் வந்து இல்லை. அவங்க வந்து கேட்டாங்க, சார் இதுக்கு இந்த சாணி போடுற மலத்வார வழியே இல்லை அப்படின்னாங்க. இது நான் சொன்ன அதுக்கு சொன்னேன், இது பிறவியிலேயே வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நான் சொன்னேன். இது வெறும் ஆடுகளுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இல்லை. மாடு கன்றுக்குட்டிகளுக்கு வரும், நாய்க்குட்டிகளுக்கு வரும், ஆட்டுக்குட்டிகளுக்கு வரும். எதனால் அப்படின்னீங்கன்னா, பிறவிலேயே அந்த மலத்துவாரம் வளரக்கூடிய முழுமையாக வளராமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஏதாவது ஒரு மாடோ அல்லது ஆடோ கன்று போட்டுருச்சு அப்படின்னிங்கன்னா, அது ஆண் கண்ணா அல்லது பெண் கண்ணா அப்படின்ற பார்க்குற நம்ம, அதுக்கு எல்லா உறுப்புகளும் அல்லது எல்லா துவாரங்களும் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க மறந்துடுறோம். ஸோ இதுமேல்ட்டு உங்களுடைய ஆடோ மாடோ குட்டி போட்டுச்சு அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கண் நல்லா இருக்கா, மூக்கு துவாரங்கள்லாம் இருக்கா, கோமியம் போடுறதுக்கான வழிகள் இருக்கா, சாணி போடுறதுக்கான துவாரம் இருக்கா, இதெல்லாம் நம்ம சரியாக பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன தான் சார் வழி அப்படின்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்க, அதை மயக்க மருந்து கொடுத்து உங்களுக்கு ஒரு மலத்துவாரம் போகிறதுக்கான வழியை வந்து அவங்க செய்வாங்க, ஒரு அறுவை சிகிச்சை செய்வாங்க, அதுக்கப்புறம் ஆடு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு ஆடோ அல்லது மாடோ வச்சுருந்தீங்கன்னா, அது கண்டுபிடிச்சின்னா கண்டிப்பாக உங்களுடைய கன்றுக்குட்டிகளை இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு பரிசோதிச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ இருந்தால் என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய கால்நடைகளை பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.